சேலம் அருகே நேருக்கு நேர் பேருந்துகள் மோதிய விபத்தில் 2 பெண்கள் உள்பட 7 பேர் உயிரிழந்தனர். பெங்களூருவில் இருந்து கேரளா நோக்கி சென்று கொண்டிருந்த ஆமினி சொகுசு பேருந்தும், சேலத்தில் இருந்து கிருஷ்ணகிரி நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தும் சேலம் அருகே நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பெண்கள் உள்பட 7 பேர் உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தலைக்குப்புற கவிழ்ந்து இருந்த சொகுசு பேருந்தின் கீழே சிக்கி உடல் நசுங்கி உயிர்ந்தவர்களின் உடலை மீட்டனர். இந்த கோர விபத்தில் சொகுசு பேருந்தில் பயணம் செய்த 2 பெண்கள் உள்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் பலத்த காயங்களுடன் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒருவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இதில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. சம்பவம் பற்றி தகவல் அறிந்த சேலம் மாநகர காவல்துறை ஆணையர் சங்கர் நிகழ்விடத்திற்கு வந்து மீட்பு பணிகளை தூர்தப்படுத்தினார். 7 பேர் உயிரிழந்த மாதிரி தகவல் வந்திருக்கிறது. இதில் 5 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் உயிரிழந்த மாதிரி தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அவ்வளோ இமீடியட்லி போலீஸ் சைடு மற்றும் ரெவென்யூ ஆஃபீஷியல்ஸ் மற்றும் ஃபயர் ரெஸ்கியூ சர்வீஸ் ஆஃபீஷியல்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு மற்ற அனைத்து ஒரு 31 இன்ஜூர்ட் பர்சன்ஸ்க்கு இமீடியட்லி ரெஸ்கியூ பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு 20 பேர் மற்றும் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் ஒரு 11 பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் அனைவரும் அவுட் ஆஃப் டேஞ்சர் ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறாங்க. மற்றும் இங்கே இருந்து இமீடியட்லி டிராஃபிக் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ரோட்ஸில் ரோட்ல இருந்து வண்டியெல்லாம் அப்புறப்படுத்திருக்கிறாங்க.